நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000 புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக 5000 பேர் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் 27 மகளிர் உரிமைத் தொகை குறித்து அறிவிப்பை வெளியிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 1.06 கோடி தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான உரிமைத் தொகையானது ஒவ்வொருவருக்கும் தலா ₹1000 வீதம் முதல் தவணையாக மொத்தம் ₹1,65,21,98,000 அவர்களின் வங்கிக் கணக்கில் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அத்தனை பயனாளிக்கும் ஒரே நேரத்தில் வரவு வைக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். மேலும் அக்டோபர் மாதத்திற்கான உரிமைத் தொகை 15ஆம் தேதி விடுமுறை நாள் என்பதால் ஒரு நாள் முன்னதாகவே உரிமைத் தொகை அனுப்ப முதல்வரால் அறிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து அக்டோபர் மாதத்திற்கான கூடுதல் பயனாளிகளாக 5041 பேர் இத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன. உரிமைத் தொகை பெற்றுக்கொண்டவர்களில் இறந்து போனவர்கள் மற்றும் தகுதியானவர்கள் என கண்டறியப்பட்ட 8833 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த அக்டோபர் மாதத்திற்கான 1,06,48,406 மகளிருக்கான ₹1,64,84,000 உரிமைத் தொகை கடந்த அக்டோபர் 14ஆம் தேதி அன்றே வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த பயனாளிகள் முறையாக வங்கிக் கணக்கு கொண்டில்லாத 87,785 பயனாளிகளுக்கு அஞ்சல் பணவிடை, அதாவது மணி ஆர்டர் மூலமாக உரிமைத் தொகை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என அதில் கூறப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.